வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே பசுமை கரங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய முருங்கை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு கொத்தில் எந்த அளவுக்கு காய் விட்டுருக்குன்ட்டு. ஒரு கொத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 காய் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிக்காத சிலர் நமக்கு எதிராக சதி பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம இப்போ எப்படி அழிக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த எரிப்புழு வந்து செடிகளுடைய அடியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்டை மாதிரி ஒட்டிகிட்ருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப கட்டத்துலேயே இதை அழிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு பார்த்திங்கன்னா மரத்து மேலாம் போயிட்டு மரத்தில் ஒரு இலையுமே இருக்காது, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பற்ற வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டில் பற்ற வச்சுக்கிட்டு அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே பொசிக்கிட்டேன் நெருப்பில். அதுலேருந்து தப்பிச்ச சிலது வந்து பார்த்திங்கன்னா பூமியில் விழுந்துட்டு இருந்துச்சு உயிரோட. அதை நான் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா நல்லா மண்வெட்டி எடுத்து கொத்தி 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 அதை சாவடித்து இந்த செடிங்களுக்கே வந்து உரமாக்கிட்டேன். நம்ம இயற்கை முறையில் செய்கிறதுனால எந்த ஒரு மருந்துமே நம்ம தெளிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு என்ன கிடைக்கிது, எளிமையாக கிடைக்கக்கூடியது நம்ம என்னுடைய மூளைக்கு எட்டினதை நான் வந்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு இந்த மாதிரி இந்த பூச்சை வந்து கட்டுப்படுத்திட்டேன். இன்னும் இதையும் மீறி ஒன்று ரெண்டு வரும், அதை நம்ம கண்ணுக்கு படிச்சுன்னா அதை நசுக்கிடலாம் ஒரு குச்சை வச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு நல்லா அதை மண் அப்படியே நல்லா கொத்தி விட்டு அதை அப்படியே வந்து மண்ணுக்கு மண்ணை அப்படியே வந்து உரமாக்கி விட்டுட்டேன். இந்த முருங்கை செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மரம்லாம் வச்சு கூட ஒரு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் இந்த மாதிரி மரத்துக்கு அடிபாகத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த அட்டை மாதிரி வைக்கிது. இந்த எரிப்புழு வந்து பார்த்திங்கன்னா மேலே விழுந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நான் நெருப்பு வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துடைய சைடில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் என்ன பண்ணேனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குச்சி வச்சு அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த புழு எல்லாத்தையுமே நசுக்கி விட்டு அதை மறுபடியும் வந்து மண்ணில் விழுந்துருச்சு. மண்ணில் விழுந்ததுக்கப்புறமா கொத்தி விட்டு மண்ணை வந்து நல்லா மூடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.